ஹலோ ஜிடிஎஃப், நம்ம புதுசாக டிஜிடெக் மைக் வாங்கியிருக்கோம். ஓகே ஜிடிஎஃப், வாங்க இதை அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா பிளாக் கலர் பவுச் கொடுத்துருக்காங்க. மைக்கை சேஃப்டியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜிடிஎஃப். பவுச் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரே கேபிளாக இருக்குது. என்னடா இதுன்னு பார்த்தா அப்புறம் எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எந்தெந்த கேபிள் எது எதுக்குன்னு சொல்லிடுறேன். இது மைக் சார்ஜிங் கேபிள், இது வந்து கேமரா இல்லை மொபைலோட மைக்கை கனெக்ட் பண்ணுற கேபிள், சி டைப் கனெக்டர். இது ஐஃபோனில் கனெக்ட் பண்ணுற கேபிள் ஜிடிஎஃப். அப்புறம் ரெண்டு ஹெட்செட் கொடுத்துருக்காங்க ஜிடிஎஃப். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோ ரெக்கார்ட் பண்ணக்குள்ள கரெக்டாக கேட்குதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு. அப்புறம் ரெண்டு வின் மஃப் கொடுத்துருக்காங்க. இதோட கண்ட்ரோல்ஸ் எப்படின்னு பார்த்துடலாம் ஜிடிஎஃப். ஃபர்ஸ்ட் நம்ம ரிசீவரோட ஆப்ஷன் பார்க்கலாம். பேட்டரி இண்டிகேஷன், பேரிங் இண்டிகேஷன், மைக்கு, எக்கோ மோடு, வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட், மைக்கை ஹோல்ட் பண்ணுறதுக்கான கிளிப்பு கொடுத்துருக்காங்க, சி டைப் சார்ஜிங் போர்ட்டு, ஹெட்செட் ஜாக்கு, மைக் ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க ஜிடிஎஃப். நெக்ஸ்ட் டிரான்ஸ்மிட்டரோட ஆப்ஷன் பற்றி பார்த்தா அதில் எல்லாமே அப்படியே சேம் தான் கொடுத்துருக்காங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா ஹெட்செட் ஜாக் ஒன்று, சென்டரில் மைக்கு, அப்புறம் ஏகோ மோட், அப்புறம் பவர் ஆன் ஆஃப். ஓகே ஜிடிஎஃப், இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு. ஓகே ஜிடிஎஃப், பவுச்சு ஃபுல்லாக காலி, மைக் மேலே இருக்கிற டிரான்ஸ்பரண்ட் ஸ்டிக்கரை எடுத்துடலாம் ஜிடிஎஃப். ஓகே ஜிடிஎஃப், வாங்க இப்போ நம்ம வந்து மைக் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ டிரான்ஸ்மிட்டரும் ரிசீவரும் கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ பக்காவாக கனெக்ட் ஆயிடுது ஜிடிஎஃப். என்னடா இது, கேட்லாக் இம்மா பெருசாக இருக்குது. ஓகே ஜிடிஎஃப், இப்போ வந்து மைக் வந்து நம்ம ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து க்ரீனில் எரிஞ்சதுன்னா வந்து நம்மளுக்கு வந்து சவுண்டு வந்து நாய்ஸ் வந்து கேட்கும். ஸோ வந்து நம்ம வந்து இது வந்து ப்ளூ லைட்டில் எரிஞ்சால் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு கேட்காது. ஓகே, இப்போ வந்து நான் வந்து ப்ளூவில் மாற்றிட்டேன். ஸோ வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து நாய்ஸ் எதுவுமே கேட்காது ஜிடிஎஃப், பக்காவாக கேட்கும். ஓகேங்களா, இதான் வந்து இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸு. ஸோ வாங்க நம்ம வந்து அவுட்டோரில் போயிட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து நம்மளால் வந்து கவர் பண்ண முடியுதுன்றத பார்க்கலாம் ஜிடிஎஃப். வாங்கப்பா. ஓகே ஜிடிஎஃப், இப்போ வந்து நம்ம வந்து சின்ன பசங்களாம் விளாட்றானுங்க, நம்ம வந்து ரோட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நாய்ஸ் எப்படி இருக்குது, எப்படி கிளியராக கேட்குதுன்றது வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். விண்ட் மாஃப் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஜிடிஎஃப், இப்போ வந்து இந்த விண்ட் மாஃப் வந்து நம்ம வந்து இதில் செட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து ஷர்ட்டில் இது வந்து மாட்டிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் போக முடியுமோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறேன், கேக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு பாப்போம். ஓகேவா? ஓகே கேக்குது, கேக்குதா? போலாம் போலாம். போலாம் போலாம். இப்போ கேக்குதா? நல்லா கேக்குது. ஸ்டக் ஆகாம? ஸ்டக் ஆகாம கேக்குது. இப்போ நல்லா கேக்குது. அப்படி நல்லா கேக்குதா? ஓகே ஜிடிஎஃப், நம்ம வந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 அடியிலேருந்து 20 அடி இருப்போம். வந்து நல்லாவே கேக்குது. ஓகேங்களா? இன்னும் டிஸ்டன்ஸ் போவா? பேசிட்டே போ. ஓகே, இப்பயும் நல்லா கேக்குதா? 30 மீட்டர் தாண்டி இருக்கு. 30 அடி வந்துருப்போம் வேற. 30 அடியா? அது 50 அடி இருக்கும். 50 அடி சொன்ன மாதிரி ரொம்ப அதிக டிஸ்டன்ஸ். இவ்வளவு டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு வந்து தேவைப்படவே படாது. மோனா கேக்குதா? எவ்வளோ? 60, ஒரு அது ஒரு 30. ஆனா இவ்வளவு டிஸ்டன்ஸ் கேக்குது. இது ஓகே, இது பெரிய தாராளமா கேக்குது ஜிடிஎஃப். 60 அடில இருக்கு. போதாதா இப்போ? கரெக்ட். இப்போ வந்து ஓகே, நம்ம வந்து நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக இங்க வந்து வந்திருக்கோம். இங்க வந்து எந்த அளவுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குதுன்றத வந்து செக் பண்ணலாம். நம்ம வந்து விளையாடும் போது எந்த அளவுக்கு கேக்குது கேட்காதுன்றது வந்து இப்போ செக் பண்ணிடலாம் கைஸ். திரும்பினோம்னா கேட்க மாட்டேங்குது. இப்படி இருக்கும் போது கேக்குது. புரியுதா? நானா செக் பண்ண போன இதுல பார்த்தோன்னா திரும்பும் போது கரெக்டா கேட்கல, திரும்பினா திருப்பி கேக்குது. அப்போ வந்து நம்ம வந்து திரும்பாம இருக்கணும். ஓகே ஜிடிஎஃப், இப்போ வந்து 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 ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குன்னு. என்னடா நானும் வரட்டாரா? ஆ வரலாமா? எனக்கு ஒரு ஒரு 5-6 பால் போடுங்கடா. நீ ஒரு பால் புடியா? போடு புடி. உனக்கு போடுற பால் போடுற உனக்கு. நான் எத்தனை ரன் அடிச்சா வின்னு? 13 இல்லை 7 அடிச்சிட்டிங்களா? 6 ரன் அடிச்சிங்க, ஒன்று 7 அடிச்சா வின்னு. ஓகே, வந்து குட்டி ஜிடிஎஃப்லாம் வந்து விளாண்டுக்கிறாங்க. ஓகே ஜிடிஎஃப், இப்போ வந்து ப்ளே பண்ணுறேன், இது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஆமாண்டா, நான் ரைட் பேட்ஸ்மேன்ரா. என்ன லெஃப்ட் பிடிக்கிட்டா? ஆ, பால் எடுக்க மாட்டீங்க? நான் தான் எடுக்கணுமா? எங்கடா பாலு? ஐயோ ஜிடிஎஃப், நம்ம வேற பாலை தொலைச்சிட்டோம். இப்போ வந்து இவனுக்கு நம்ம கிட்ட பாலை கேட்க போறான்னு நினைக்கிறேன். ஆ, அது இருக்கு. பால் கச்சித்து, பால் கச்சித்து ஜிடிஎஃப். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆ ஓகே. ஆ லெஃப்ட் பிடிக்கா? நம்ம எல்லாம் வேலை எப்படி வேணா ஆடுவேன். நடுவில் ரைட்டே ஒன்றும் பண்ண தெரியாது. இதில் லெஃப்ட் வேற. 4 சிக்ஸ் அடிக்கலாம். 6 அடிச்சா பந்து தொலைஞ்சிடும். பரவாயில்லையா? ஏய் கேமராமேன் தத்துட்டேன் பால போங்க. வெறித்தனமான ஷாட் கைஸ்.
ஓகேவா 4 ஓகே ஜிடி அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம எங்கنا அடிச்சு யார் வீட்டுல போய்ச்சினா அவ்ளோதான் பால் திருப்பி தர மாட்டாங்க அடிக்காதீங்க 6 அடி 6 ஐயோ பால் தொலைஞ்சிரும் பரவாயில்லையா கேட்ச் புடி நீ ஓகே ஜிடி அப்ப வாய்ஸ்லாம் நல்லா கேக்குதுன்னு நினைக்கிறேன் ओके நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் பக்காவா இருக்கு அதே மாதிரி டிஸ்டன்ஸ் பாத்தீனா வந்து ஸ்டார்டிங்ல ஒரு 50 அடி கிட்ட வந்து டிஸ்டன்ஸ் வந்து நல்லாவே வந்து கவர் பண்ணுது அதுல என்ன ஒரு பிரச்சனை இல்ல பாத்தீங்களா இவன் இந்த அளவுக்கு கத்தா அது வந்து நாய்ஸ்ல வந்து நல்லா தான் கேக்கும்னு நினைக்கிறேன் அப்படிதான்டா ஓகே சொல்ல கேக்கும் ஆனா கேக்காத யா ஓகே ஜிடி அப்ப இதுல வந்து இந்த சார்ஜ் எவ்வளவு நேரம் நிக்குதுன்னு பாத்தீனா எப்படியும் நான் ஒரு ஆன் ஆன் பண்ணது பாத்தீனா 1 hour கிட்ட வந்து யூஸ் பண்ணிட்டேன் 1 hour க்கு தாராளமா வந்து நிக்குது இன்னும் வந்து இன்னும் சார்ஜ் வந்து லோல ஆகல இன்னும் வந்து எவ்வளவு நேரம் யூஸ் பண்ண முடியும்ன்றது தெரியல ஆனா மேல கேல வச்சிர பாறேடா இன்னும் வந்து எவ்வளவு நேரம் வந்து வர்க்கிங் கண்டிஷன்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் ஜிடி அப்ப அதல பார்த்து வந்து நீங்க தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா ஓகே இத்தோட இந்த வீடியோ நம்ம வந்து முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை